இந்த இனிமையான விழாவை உலகுக்கு அறிவிப்பதற்காக வந்திருக்கின்ற ஊடகத்துறை நண்பர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, இங்கு திரளாக வந்திருக்கின்ற திரையுலக பெருமக்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த விழாவிற்கு தலைமை தாங்க இசைந்து மிக குறுகிய காலத்தில் அழைத்தாலும் அழைப்பேற்று இங்கே வந்து பெருமைப்படுத்த வந்திருக்கின்ற திரு கே ஆர் அவர்களே, இந்த விழாவில் முன்னிலை வகிக்க வந்திருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு அமீர் அவர்களே, இயக்குநர் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்களே, இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற இன்றும் என்றும் இளமையோடு இருக்கின்ற இயக்குநர் கே பாலச்சந்திரன் அவர்களே, காலத்திற்கும் அழியாத இசையை தந்து இங்கே அடக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்களே, இன்று உலக நடிகர்களுக்கெல்லாம் சவால் விடுகின்ற அளவிலே நடிப்பிலே உயரத்தை தொட்டு இயக்குநர் இயக்கத்திலேயும் உயரத்தை தொட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் கமல்ஹாசன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகளே, திரைப்பட வர்த்தக சபை நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். நினைத்தாலே இனிக்கும் என்று எப்படி பொருத்தமாக இந்த படத்திற்கு திரு பாலச்சந்திரன் அவர்கள் பெயர் வைத்தார் என்று எனக்கு தெரியவில்லை. 34 ஆண்டுகள் கழித்து இன்றும் நினைத்தாலே இனிக்கின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கின்றது. இந்த படம் வெளிவரப்போகிறது என்று வலைதளங்களிலே போட்டவுடன் எப்போ படம் ரிலீஸ் எப்போ வந்து நாங்கள் ரிசர்வேஷன் பண்றது அந்த அளவுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இது மாதிரி படங்கள் ஒரு 40 வருடம் 30 வருடங்கள் முன்னாலேயே வந்த படங்கள் அந்த கால இளைஞர்களை கவரும். ஆனால் இந்த கால இளைஞர்களையும் கவரும் விதத்திலே இந்த படத்தை உருவாக்கின்ற பாலச்சந்திரன் அவர்களை பாராட்ட வார்த்தைகள் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது 4-ஸ்டார் பிலிம். கமல், ரஜினி, பாலச்சந்தர் சார், MS விஸ்வநாதன் இப்படி 4 ஸ்டார்கள் இணைந்து தயாரித்து உருவாக்கி இருக்கின்ற இந்த திரைப்படத்தை எத்தனை முறை பார்த்தோம். இந்த படம் டிஜிட்டல் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் 2-3 தரம் போட்டு பார்த்தோம். எத்தனை தரம் போட்டு பார்த்தால் நினைத்தாலே இனிக்கின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கின்றது. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியிட்டு வந்திருக்க உங்கள் அனைவரையும் வரவேற்கின்ற நேரத்திலே இன்னொரு விஷயத்தை சொல்லாமல் நான் இந்த மேடை விட்டு அகன்றால் நன்றாக இருக்காது. இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற கமல்ஹாசன் அவர்கள் இன்று 8வது அதிசயமாக இன்று வந்து இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நடிகராக, ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி நடிப்பின் உயரத்தை தொட்டதோடின்றி இன்று இயக்கத்தின் உயரத்தை தொடர்கின்ற கமல்ஹாசன் மாதிரி உலகத்திலேயே கலைஞர் யாராக இருக்கின்றார் என்றால் இன்றைய இதுதான் சொல்ல வேண்டும். கமல் அவர்களுக்கு நினைவு இருக்குமோ இருக்காதோ எனக்கு தெரியவில்லை. புன்னகை மன்னன் படப்பிடிப்பின் போது ஒரு நாள் என்னை தனியாக எழுத்து கேட்டார், படம் இயக்கலாம் என்று இருக்கிறேன் என்ன சொல்கிறேன் என்று. நான் சொன்னேன், இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே எடுத்துப்படி என்று உலகக்கே தெரியும். அப்போது கமல்ஹாசன் ரொம்பவும் பிஸியாக இருந்த நேரம், நீங்கள் இயக்கத்தில் போனால் இவ்வளவு படங்கள் நினைக்க முடியாது, அதனால் அதை கொஞ்சம் தள்ளி போடுங்கள் என்றேன். ஆனால் இப்போது அவர் எடுத்திருக்கிற விஸ்வரூபத்தை பார்க்கும்போது அன்று தள்ளி போடாமல் இருந்தால் இன்னும் எந்த உயரத்தில் அவர் இருப்பார் என்று எனக்கு யோசிக்க தோன்றுகிறது. விஸ்வரூபம் திரைப்படத்தை பார்த்துவிட்டு இயக்குநர் பாரதிராஜா அவரிடம் சொன்னார், இன்று இந்தியாவிலேயே இருக்கின்ற முதன்மையான டைரக்டர் கமல்ஹாசன் தான் என்று. நான் இதை கமல் அவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது குறிப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னார், பாருங்க எங்கிட்ட அதை பற்றி ஒன்று வார்த்தையும் சொல்ல. நான் சொன்னேன், உங்ககிட்ட சொல்லியிருந்தா கூட நேரடியாக புகழ்ச்சியாக இருந்திருக்கும், அது எங்கிட்ட சொல்ல மூலம் தான் அவருடைய உண்மையான வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அந்த அளவுக்கு உயரத்தை தொட்டிருக்கின்ற கமல்ஹாசன் அவர்கள், கமல்ஹாசனுக்கு வந்து இன்னும் இது கிடையாது, இன்னும் எவ்வளவோ உயரத்துக்கு போகக்கூடிய வந்து ஆற்றலும் வேகமும் அதற்கான வந்து உழைப்பும் வரட்ட இருக்கு, அதையெல்லாம் அவர் தொடுவார் என்று கூறி இந்த விழாவிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் கரங்கூப்பி வரவேற்று அமைகிறேன். வணக்கம்.